ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபுட்டீஸில் ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மூணே மூணு பொருள் தாங்க தேவை. நேந்திர வாழைக்காய், உப்பு தண்ணி. உப்பு தண்ணி எப்படி செய்யறதுனா, ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு நல்லா கரையிறத்தி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். சிப்ஸ் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே வாழைக்காயை தோல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வாழைக்காயை வந்து சீவி விடலாம். எண்ணெய் வந்து நல்லா கையில் வச்சு வாழைக்காயை சீவி விடுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய்க்குள்ளே போட்டோடனே மேலே பொறிஞ்சு மேலே வரும். இப்போ சீவி விட்டாச்சு, நல்லா பொறிட்டோம். நல்லா கலந்து விட்டே இருந்தா சீக்கிரம் பொறிஞ்சிடும். எண்ணெய் நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்ச உப்பு தண்ணியை ஒரு ஸ்பூன் உள்ளே விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு தண்ணி ஊற்றினோடனே நல்லா எண்ணெய் கொதி வரும். கொதி அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு சிப்ஸை வந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியான நல்லா சுவையான நேந்திர சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி சிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.